ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இனிக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேர்லிங் அப்ராக்ஸிமேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதோட ஃபார்முலா பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் என்ட்ராஃபி ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸைஸ் ப்ராப்ளமும் இதில் இருக்கும் லாஸ்ட்டாக அதோட ஆன்சர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் வந்து அந்த எக்ஸைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க ஆன்சரை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டேர்லிங் அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு கிராஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஒரு கிராஃப் இருக்குது ஓகேவா நம்ம வந்து ஏதோ ஒரு சென்சார் ஏதோ ஒரு பாப்புலேஷனோ ஏதோ ஒரு கணக்கு எடுக்கிறோம் இப்போ நமக்கு வந்து ஃபைனலாக ஒரு கிராஃப் கிடைக்குது இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிற பாயிண்ட்லேயும் ஃப்ளோ ஆகலை டூங்கிற பாயிண்ட்லேயும் ஃப்ளோ ஆகலை அது வந்து ஏதோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரீஜனில் வந்து ஃப்ளோ ஆகுது இப்படியே அப்ராக்ஸிமேட்டாக நமக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸை வந்து நம்ம கரெக்டாக வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க யூஸ் பண்ண முடியாது ஸோ நமக்கு வந்து கரெக்டாக இதுதான் இந்த பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகுது அப்படிங்கிறதான் நமக்கு தேவைப்படுது அது மாதிரி ஒரு வேல்யூ தான் தேவைப்படுது ஸ்டேர்லிங் அப்ராக்சிமேஷன் வந்து அந்த அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிற கான்செப்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டேர்லிங் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணுறோம் அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கிற ஒரு வேல்யூ வந்து டிஃபனைட் வேல்யூவாக அதாவது ஒரு கரெக்டான வேல்யூவாக வந்து மாத்திரைக்கு யூஸ் பண்ணுறது தான் அப்ராக்சிமேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ப்ளூ கிராஃப் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் ப்ளூ கலரை வச்சு வச்சு வரைஞ்சிருப்பேன் இந்த கிராஃப் தான் வந்து ஸ்டேர்லிங் அப்ராக்சிமேஷன் மூலியமாக கிடைக்கிற கிராஃப் நமக்கு ஆக்சுவலாக கிடைச்சது வந்து அந்த க்ரீன் தான் ஆனால் ஸ்டேர்லிங் அப்ராக்சிமேஷன் லாபடி நம்ம வந்து கிராஃப் வந்து இப்படி வரைஞ்சிக்கிடலாம் அதாவது இந்த லைன் வந்து அப்ராக்சிமேட்டாக பாஸ் ஆகாமல் கரெக்டாக ஒன் டூ பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகுது இதுவே வந்து நம்ம ஃபிசிக்ஸில் இந்த டேர்ம்ஸை எப்படி சொல்லலாம் கிராஃபிக்கலாக இப்போ பார்த்தோம் ஃபிசிக்ஸில் எப்படி சொல்லலாம்னா எல் என் த ஹோல் ஃபேக்டோரியல் இதை வந்து இதை இதில் தான் நம்ம அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ரின்ஸிப்பலை இப்போ என் ஃபேக்டோரியல்லாம் நம்ம அதை எப்படி எழுதுவோம் என் இன்ட்டு என்னோட முன்ன முந்தின நம்பர் என்னது என் மைனஸ் ஒன் அதுக்கு முந்தின நம்பர் என் மைனஸ் டூ அப்படி சொல்லி போய்கிட்டே இருக்கும் ஓகேவா அதுக்கு வந்து ஒரு டெஃபினைட்டாக ஒரு இது சொல்ல முடியாது அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம என் ஃபேக்டோரியல் அப்படி சொல்லி எழுதுறோம் இந்த அப்ராக்சிமேஷனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ஸ்டேர்லிங் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணுறோம் இப்போ ஸ்டேர்லிங் அப்ராக்சிமேஷன் படி நம்ம வந்து எல்என் ஃபேக்டோரியலை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எல்என் ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு என் லாக் ஆஃப் என் மைனஸ் என் இங்கே வந்து லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா என் ஃபேக்டோரியல் அதாவது அப்ராக்சிமேட் டேர்மாக இருந்ததை நம்ம வந்து இங்கே கான்ஸ்டன்ட்ஸ் அதாவது டெஃபினேட் டேர்மாக மாற்றிட்டோம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஃபார்ம்லாம் இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம பின்னாடி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப பண்ணுவோம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் என் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் த்ரீ எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது மைனஸ் இ ஜரோ ப்ளஸ் இ அப்படின்னு த்ரீ எனர்ஜி லெவல் இருக்குது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்சிமம் என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க இப்போ இதில் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் என்ன இருக்குது ஒமேகா இஸ் இக்குவல் டு த்ரீ இருக்குது மைனஸ் இ ஜரோ இ அப்படிங்கிற மூணு எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் மேக்ஸிமமாக எத்தனை இருக்குது அப்படின்னா த்ரீ இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம் இதில் மேக்சிமம் என்ட்ரோபி கேட்டிருக்காங்க என்ட்ரோபிக் நமக்கு ஏற்கவே ஃபார்ம்லாம் என்ன தெரியும் அப்படின்னா

ஜஸ்ட்டு அந்த எண்ணுங்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ணி பண்ணிடுங்க உங்களுக்கு ஆப்ஷனில் ஒன் பார்ட்டிக்கலுக்கு ஆன்சர் இருக்கா என் பார்ட்டிக்கலுக்கு ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்னால் ஏற்கவே சால்வ் பண்ண தான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஒரு ப்ராப்ளம் லாஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் போடுங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் இந்த இதோட ஆன்சர் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அதில் செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் லாஸ்ட்டு கொடுத்த ப்ராப்ளமே கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட் நெட் அது மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ